நம்ம நீலி ஆட்சியர் வந்து இந்த ஊட்டி 200 ஆண்டு வரப்போகிற June 1st ஆரம்பிக்குது. இதை எப்படி சிறப்பாக நடத்தலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம். அதில் வந்து நம்ம மாண்புமிகு MP ராசா அவர்கள் தலைமை தாங்கினார். அவர் வனத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார். இன்னும் நிறைய அதிகாரிகளும் இவங்க மற்ற தன்னார்வ ஊட்டியை சேர்ந்தவர்களும் காலேஜ் இவர்கள் போன்ற ரெப்ரசன்டிங் வந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்படி இந்த அளவுக்கு எல்லாமே என்ன பேசும்போது ஜான் செலிவனுக்கு செலவு வைக்கணும், ஜான் செலிவன் பேர் வைக்கணும் அப்படின்னு பல ஒரு ஆலோசனைகள் சொன்னாங்க. இப்போ ஜான் செலிவன் அதான் நம்ம இந்த ஊட்டியை ஒரு ஹில் ஸ்டேஷனாக உருவாக்கினவரும் நீலகிரி நவீன நீலகிரி உருவாக்கணும். இவரை பற்றி இன்னைக்கு இவ்வளோ பெரிய விழிப்புணர்ச்சி எப்படி வந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அது எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு, அது என்ன இதே இடத்துல தான் இன்றைக்கி நம்ம நிற்கிற இந்த ஸ்டீஃபன் சர்ச்சுக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ வந்து நான் மெட்ராஸில் வந்திருக்கேன். ராமகவுடர்னு சொல்லி அப்போ ஒரு இவர் ஒரு நிருபர் இருந்தார். அவர் ராமகவுடர்னா அவர் கொஞ்சம் விசேஷமான ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதிக வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். அதே டைமில் ஒரு 8-10 பத்திரிகைகளுக்கு நிருபராக இருந்தார். அப்போ அவர் கூட நான் பேசிகிட்ருக்கும்போது ஒரு இந்த சல்லிவன்ங்கிற ஒரு வார்த்தை எப்படியோ வந்துட்டேன். நான் அப்போ கேட்டேன், என்னென்னா சல்லிவன் சொல்லி ஒரு ஆள் இருந்தாரா உண்மையிலேயே, அவர் அவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாடா இருந்தார் அவர் அப்படி. அப்போ ஏன்னா யாருமே அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை, அவரை பற்றி எந்த ஒரு நினைவு இதுவும் இல்லை. அப்போ அவர் ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொன்னார். டே யாரா வந்து நல்லவங்களை ஞாபகம் வைக்கிறான்னு, அந்த யாரா நல்லவங்களை ஞாபகம் வைக்கிறாருங்கிற அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்னை பாதிச்சிருச்சு. ஸோ அந்த பாதிப்பு தான் இன்றைக்கும் தொடர்ந்து 37 வருஷம் ஆச்சு. நான் வந்து இன்னும் அந்த சல்லிவன் யாருங்கிறத இன்னும் நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இன்னும் புதிய புதிய தகவல்களை நான் சேர்த்துக்கிட்டு வரேன் நான். அப்போது இதுனா இப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து சல்லிவன் யாருங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைமில் வந்து லெட்டர் மூலமாக தான் நம்ம லண்டனுக்கும் அங்கேயும் எழுதணும். சிலது பதில் வரும், வராமல் போகும். ஆனால் யாருக்குமே அதை பற்றி தெரியல. சர்வதேச அந்த நீலகிரியை பற்றி ஆராய்ச்சியாளர்களுக்கும் இவரை பற்றி ஒன்றுமே தகவல் தெரியல. அப்படி இருக்கும்போது தான் 2000 வந்து 2000 பிறகு இந்த இன்டர்நெட்டுங்கிறது பிரபலமாக ஆன பிறகு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய அந்த அவர் இந்தியாவில் இருக்கும்போது என்னென்ன பணி செய்தார், நீலகிரிக்கு என்ன செய்தார், மெட்ராஸில் இருக்கும்போது என்ன பண்ணார், அதுக்கு பிறகு லண்டனுக்கு போன பிறகு அவருடைய அவருடைய வாழ்க்கை குறிப்பு, அவருடைய கொண்டு இதெல்லாம் பற்றி நிறையா சேகரித்தேன். அதில் இருந்து தான் இந்த முதல்ல இந்த 2002 அந்த ஆண்டில் வந்து அப்போ சர்வதேச மலைகளின் ஆண்டுன்னு சொல்லி அப்போ ஐநா சபை வந்து அதை அறிவிச்சிருந்தது. ஸோ அந்த ஆண்டில் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஒரு 30 பேர் சேர்ந்து என்னுடைய தலைமையில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரியை கண்டுபிடிக்கும் போது அவர் எந்த வழியாக வந்தாருன்னு சொல்லி அந்த வழியை கண்டுபிடித்து 3 நாங்கள் நடைப்பயணம், அதை சலிவன் நடைப்பயணம்னு சொல்லி, அதுக்கு பிறகு தான் இந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு சலிவன் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது. அதை தொடர்ந்து 2009 வந்து நான் லண்டனில் இருக்கிற அவருடைய கல்லறையை வந்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவோ பேர் உலகத்தில் ட்ரை பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு புண்ணியம் வந்து எனக்கு கிடைச்சது. நான் போய் லண்டனுக்கு போய் அந்த கல்லறையை கண்டுபிடித்து அப்புறம் அங்கே இருக்கிற அவங்களுடைய வகையார் எல்லாத்தையும் கண்டுபிடித்து அவங்க கூட ஒரு தொடர்பு வைத்து இன்னும் அவரை பற்றி இன்னும் நிறைய தகவல்களையும் புகைப்படங்களையும் நான் அங்கேருந்து எடுத்து வந்தது தான் எங்களுடைய நீலகிரி ஆவண காப்பக மையத்தில் வச்சு அதனால் அடிக்கடி பேப்பரில் எழுதி இதுதான் மக்களுக்கு ஒரு பரவலாக வந்து இன்றைக்கி வந்து சலிவனுங்கிற ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நல்லவரை, அதாவது இது என்ன இன்றைக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு நல்லவரை அடையாளம் காண்டுக்குள்ளே பாக்கியம் முதல் எனக்கு கிடைத்தது. எல்லாம் சொல்கிற மாதிரி நல்லவர்கள் வந்து விதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுவார்கள்னு சொல்லுவாங்க. அவர் கண்டிப்பாக விதைக்கப்பட்டவர். அப்படி விதைக்கப்பட்டவர்கள் ஒரு நாளில் முளைக்கத்தான் செய்வார்கள். நான் அவர் இந்த அவருடைய வரலாறு முளைப்பதற்கு என்னால் ஒரு பங்கு இருந்ததுக்கு நான் கடவுளையே நான் வந்து என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன். இன்றைக்கி அதோடைய முக்கியத்துவம் என்னென்னா,
அந்த நம்ம இது வரைக்கும் நான் எழுதிட்டு கொஞ்சம் பேர் தெரியும் படிப்பாங்க பொதுமக்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு அரசு அவங்க வந்து இந்த சல்லிவனுடைய பங்களிப்பை வந்து அது அவங்க அடையாளம் கண்டு இந்த 200வது ஆண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் சொல்லி அதுக்கு இந்த ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் 10 கோடி அதை அலாட் பண்ணி இன்னும் வரகாலத்தில் வந்து இந்த ஒரு வருஷத்தில் அவருடைய அவர் சிறப்பிக்கிற முறையில் மட்டும் இல்லை நீலகிரிக்கும் பொதுவாக குறிப்பாக ஊட்டிக்கும் மேம்பாடு திட்டங்கள் பல திட்டங்கள் அந்த டைட்டில் பார்க்கின்றாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்குவதற்கும் இதை அழகுபடுத்துவதற்கும் இந்த டூரிஸ்ட் வரவங்களுக்கு இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா விதத்திலையுமே. ஸோ ஆக இது என்ன நன்றி நினைக்கணும்னா அந்த சல்லிவன் என்கிற ஒரு மனிதன் நல்ல மனிதர் அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நல்ல எண்ணத்தோடு இந்த ஊட்டியை உருவாக்குனாரோ அரசாங்கமே வந்து அவருக்கு செய்த சிறப்பை விட இன்னும் இந்த ஊட்டி வந்து இன்னும் சிறப்பாக உலக அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு கோடை வாசத்தனமாக மாற்ற வேண்டும் என்று செய்ததற்கு அந்த நினைவு கூறும் தினமாக உள்ளது.